எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஏசி கிச்சன். இன்றைக்கி ஏசி கிச்சனில் பேச்சுலர் ஸ்பெஷல் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் புதினா இலை, தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், நெய் ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன கப்பு தயிர் எடுத்திருக்கேன், பே லீஃப் ரெண்டு, கரம் மசாலா பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் தேவைக்கு ஒரு ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், தேவைக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன், மஞ்சத்தூள். கேஸ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேஸ்ட் திக்கானா இந்த மாதிரி குக்கர் பேனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பேன் எடுத்துங்க. அப்புறம் அதில் வந்து தேவைக்கு எண்ணெய் பாருங்க, நீங்கள் அளவு வேணும்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 3-4-5 டேபிள் ஸ்பூனு இது ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் இந்த பேலீஃபை போடலாம். இதில் பட்டை, லவங்கம், நம்ம வீட்டில் ஒய்ஃபு அம்மாலாம் பண்ணும்போதும் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க, தேவையே இல்லை. இது நீங்கள் வந்து ஈஸியாக சமையல் முடிக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும், அதுக்காக இந்த வேறு மெத்தேடு பாருங்க. பேலீஃபு புரிஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது போடலாம். இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் போடலாம். இல்லை சால்ட் எப்போவுமே வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க. இது பாருங்கள் கொஞ்சமாக போடுறேன் நான். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து மஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை உங்களால் கிடைக்கல இந்த மாதிரி பட்சத்தில் இஞ்சியையும் பூண்டையும் நீங்கள் ஒரு துளி வச்சு அதை நல்லா நைஸாக நசக்கிட்டு போட்டால் கூட நல்லாயிருக்கும். இந்த அளவு வந்து இந்த அரை கிலோ அரிசிக்கு வந்து இந்த ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும். ஓவராக போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறும். இப்போ நம்ம இது வந்து தக்காளி போடலாம். நான் வந்து ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். பாருங்க, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடும். மஞ்சத்தூள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மஞ்சளோட ஸ்மெல் வந்து தூக்கும். நான் மறுபடியும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகி அந்த வெங்காயம் போட்டு கொஞ்சம் கிளறிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். இதில் வந்து கேரட் போட்டிருக்கேன், பீன்ஸு, கேபேஜு, கேப்சிகான், க்ரீன் கலர் கேப்சிகான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் வந்து அந்த ரெட் கலர் கேப்சிகான் போடலாம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் நீங்கள். இப்போ நம்ம இந்த புதினா இலையை போடலாம். புதினா இலை வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கிங்க, அப்படியே போடாதீங்க. இப்போ அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் ஒரு 1 மினிட் அப்படியே வதங்கட்டும். அது நல்லா பாருங்க. ஒரு ஸ்பூன் காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாயெல்லாம் போடலைங்க, அதனால் காஷ்மீரி சில்லி போடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலரும் கிடைக்கும், காரமும் கம்மியாக இருக்கும், நல்லா கலர் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறது. இப்போது இந்த தயிர், ஒரு கப் தயிர், இது வந்து ஃப்ரெஷ் தயிர், நைட்டு உர ஊற்றின தயிர், ரொம்ப புளிக்காத தயிர். அரிசி வந்து பாசுமதி ரைஸ் நான் வந்து 2.5 கப்பு. இது பாருங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் தான் தண்ணி வந்து மெஷர் பண்ணோம். இதில் வந்து நான் இதில் தான் அரிசி மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2.5 டம்ளர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர், 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுகி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். 10 நிமிஷம் ஊறினா போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு தண்ணின்னு பார்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 தண்ணி, 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக போடுங்க உப்பு, போட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சம் விட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த தண்ணியில் வந்து நல்லா நமக்கு வந்து போதுமான அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துங்க. அதுதான் இந்த பிரியாணியோட, இந்த வெஜிடபிள் ரைஸோட உப்பு. அது கரெக்டாக இருக்கும், அந்த ரைஸ்க்கு வந்து அந்த உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டீம் வருது, உள்ளே தண்ணி நல்லா கொதிக்குதுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம் மூடியை.
பாருங்க அந்த ஸ்டீமோட ஃபோர்ஸ் குறைஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் மெதுவாக திறக்கலாம், மெதுவாக திறங்க பாருங்க. நல்லா கொதிக்குது, நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த நெய் இருக்குது பாருங்க, ஒரு ஸ்பூன் நெய், ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறேன், நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் இந்த நெய்யை போடுறோம். இப்போ இந்த அரிசி 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுகி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போட்டு நல்லா கிளறிட்டு குக்கர் மூடி ஒரே ஒரு விசில், ஒரு விசில் வந்ததும் அது வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. குக்கரை மூடி ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. ஸ்டீம் வந்த உடனே வெயிட்டை போடுங்க. குக்கரில் ஸ்டீம் நல்லா ஸ்டீம் வரும்போதும் வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் வந்த உடனே ஸ்லோ பண்ணுங்கள், ஆஃப் பண்ணாதீங்க. ஒரு விசில் வந்தது, ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சேன் நான். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் ஸ்டீமு, கம்ப்ளீட் ஸ்டீம் போனதுக்கப்புறம் அதை பாருங்கள், ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் திறக்கணும் நீங்கள். நல்ல வாசனை பாருங்கள், ஒரு 1/2 hour பண்ணிடலாங்க. இப்போ இது மேலே நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுருவோம். இப்போ பாருங்கள், சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு வந்து நான் தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன் நான். நல்ல ஃப்ரெஷ் தயிரில் வந்து ஆனியன் பொடியாக கட் பண்ணி போடக்கூடாதுங்க, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும், இல்லைன்னா அந்த கசப்பு தன்மை வரும் பச்சடியில். ஆனியன் கேரட் துருவி போட்டிருக்கேன், அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், உப்பு லைட்டாக போட்டிருக்கேன், பார்த்து உப்பு போடுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.